இவையெல்லாம் சென்னை அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகள் அல்ல. தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட அரிய வகை உயிரினங்கள். தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காக்கில் இருந்து தனியார் பயணிகள் விமானம் ஒன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. சென்னையில் இருந்து சுற்றுலாவுக்காக தாய்லாந்து சென்ற திரும்பிய ஒருவர் மீது சுங்கத்துறை அதிகாரிகளின் சந்தேகம் அதிகரித்த நிலையில் அவரிடம் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. அவரது உடமையை சோதித்த போது பிளாஸ்டிக் கூடையில் இரண்டு மலைப்பாம்புகள் நெளிந்து கொண்டு உயிருடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மற்றொரு கூடையில் ஆப்பிரிக்க நாட்டு கருங்குரங்கு, அபூர்வ வகை ஆமைகள், ஆப்பிரிக்க நாட்டு அடர்ந்த வனப்பகுதியில் காணப்படும் அரிய வகை அணிலும் இருந்தன. அந்த நபர் அளித்த தகவலின் பேரில் வடசென்னையில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் அங்கிருந்த சில அபூர்வ வகை விலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து மத்திய வன உயிரின குற்றப்பிரிவு அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.